இன்றைக்கி ரிலீஸ் ஆன கண்ணை நம்பாதே படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நைட்டில் செம்மையாக மழை பெய்யுது. அப்போ பூமிகாக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் நடக்க அவங்களால கார் ஓட்ட முடியலை. யாருனே தெரியாத பூமிகாக்கு ஹெல்ப் பண்ண உதய் உள்ளே வராரு. உதய் பூமிகாவை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு மழை பெய்யறதுனால அவரே காரை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு காலைல கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. காலையில இருந்து பார்த்தா உதய் வீட்டுக்கு வெளியில உள்ள பூமிகாவோட கார்ல பூமிகாவோட டெட் பாடி இருக்கு. வீட்டில இருந்த பூமிகா எப்படி உதய் வீட்டுக்கு வெளியில உள்ள கார்ல டெட் பாடியா இருக்காங்கிறத ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வச்சு சொல்லியிருக்கிற படம் தான் கண்ணை நம்பாது. எனக்கு இந்த படம் டீசென்டா இருந்தது. ஸ்டோரியை விட்டு பெருசா எங்கேயும் வெளியே போகாம பார்க்கக்கூடிய ஒரு படமா மூ மாறன் இதை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எந்த ஒரு இடமும் போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்லயும் பார்த்தோம்னா தேவையில்லாத சாங்ஸ் காமெடின்னு பெருசா இங்க எதுவுமே கொண்டு வரல. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ட்விஸ்ட் ட்விஸ்டா வரும். செகண்ட் ஹாஃப்ல சாதாரண ஒரு சீனை கூட இவங்க ட்விஸ்டா தான் சொல்லுவாங்க. சோ அதிகமான ட்விஸ்ட் வச்சதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். செகண்ட் ஹாஃப்ல ரெண்டு மெயின் ட்விஸ்ட் மட்டும் வச்சுட்டு கிளியரா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் செமையா வந்திருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கு. ஒரு சில ட்விஸ்ட நீங்களே கெஸ் பண்ணிடலாம். உதயோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா இல்ல. உதய இன்னமும் கொஞ்சம் பிரில்லியண்டா காமிச்சிருக்கலாம். பிஜிஎம் ஓகே தான். பிஜிஎம்லயே அந்த த்ரில்லா கொண்டு வந்திருக்கலாம். பட் அதை இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடல் கண்டென்ட்லாம் இந்த படத்துல சுத்தமா ஒன்றும் இல்லை. ரன்பிபிரன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கண்ணை நம்பாதே உங்களுக்கு பிடிக்கும். ஓவராலா த்ரில்லர் ஃபேன்ஸ்லாம் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த கண்ணை நம்பாதே.